வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு அவர் எஜுகேஷனல் சேனல் விமலா எஜுகேஷன் சென்டர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும். இதன் மூலம் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் மாணவர்களே, டிஎன்பிசி மேக்ஸ் எல்சிஎம் அண்ட் எச்சிசிஎஃப் இது மொத்தம் 5 பாகங்களாக வெளிவரப்போகுது. அதில் முதல் பாகமும் மற்றும் ஃபார்முலாக்கான வீடியோவும் ஏற்கனவே பிளேலிஸ்டில் இருக்குது. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இது பார்ட் 2, முதல் கணக்கு மீசிமா கான்கா 1/3, 5/6, 2/9, 4/27. இது மொத்தமே என்ன வடிவத்தில் இருக்குன்னாக்கா பின்ன வடிவத்தில் இருக்குது. ஒரு எண்ணு முழு எண்ணாக கொடுத்து தான் மீசிமா மீப்போவாக்கா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பின்ன வடிவத்தில் இருக்கிற எண்ணுக்கும் நாம் மீசிமா மீப்போவாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா மீசிமா தான் கேட்டிருக்காங்க. மீசிமா பின்ன வடிவத்தில் இருக்கிற எண்களுக்கு மீசிமா வேணும் அப்படின்னும் போது உடனே நாம் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா தான் மைண்டுக்கு கொண்டு வரணும். எப்போவுமே ஒரு கணக்கு படித்த உடனே அதுக்கான வழி மைண்டில் வந்தாலே போதும், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணி உடனே ஆன்சர் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த பின்ன வடிவ எண்களுக்கான மீசிமா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்களானாக்கா, பின்னங்களின் மீசிமா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீசிமா பை பகுதி எண்களின் மீப்போவா. மீசிமா கேட்டதுனால இந்த பின்னத்தோட தொகுதியில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு முதல்ல மீசிமா கண்டுபிடிங்க. தொகுதியில் இருக்கும் எண்கள் என்னன்னு பார்த்தீங்களன்னா 5, 2, 4, அந்த எண்ணுக்கு மட்டும் மீசிமா கண்டுபிடிங்க. ஒன்று தேவையில்லை, ஏன்னா ஒன்றுக்கு வாய்ப்பாடு ஒன்றே தானே, ஸோ அதை கொண்டு வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அப்போ 5, 2, 4க்கான மீசிமா மட்டும் முதல்ல கண்டுபிடிப்போம். 5, 2, 4 இந்த மூணு எண்களும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுதா அப்படின்னு பார்த்தீங்களன்னா பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. மீசிமாவுடைய பொதுவான பண்பு என்னன்னு பார்த்தீங்களன்னா மூணு எண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது மூணு எண்ணும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பாருங்கள். அப்படி வகுப்படலைன்னா அடுத்த 2 எண்ணாவது பொதுவான ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பாருங்கள். 2, 4 பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுது, 2வது வாய்ப்பாடில், ஸோ 2வது வகுத்துக்கிறேன். 5 அப்படியே போட்டுக்கோங்க, 2ல் 1, 2 இருக்கும், 4ல் 2, 2 இருக்கும். அடுத்து 5, 2 மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு பொதுவான வாய்ப்பாடுகள் இருக்கான்னா இல்லை, ரெண்டுமே பகா எண்கள். நீங்கள் அங்கேயே நிறுத்திட்டு உடனே கூட ஆன்சர் சொல்லலாம், பட் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுறேன். எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போடுறேன்றதுனால நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க, ஷார்ட்டாக ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. 5க்கும் 2க்கும் வாய்ப்பாடு தனித்தனியாக போட போகிறேன். முதல்ல 2வது வாய்ப்பாடில் வகுக்கிறேன். 5 அப்படியே எழுதிட்டு, 1 அப்படியே எழுதிட்டு, 2ல் 1, 2 இருக்குது. அடுத்து 5 வகுத்துக்கோங்க, 5 வகுக்கும் போது 5, 1, 1, 1 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கடைசியில் எனக்கு 1, 1 வந்ததுனால எதை எதால் வகுத்தனோ அதுதான் அதோட பெருக்கல் பலன் தான் மிசிமா. 2, 2, 5 அதோட பெருக்கல் பலன் பாருங்கள், 2, 2, 4, 4, 5, 20. ஓகே, அப்போ மிசிமா 20 ஆச்சு. அடுத்து மீப்போவா, பகுதியில் இருக்கிற எண்ணுக்கு தான் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். பகுதியில் என்னெல்லாம் என்ன இருக்குது, 3, 6, 9, 27. இப்போது 3, 6, 9, 27க்கான பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு பாருங்கள். இந்த 4 எண்ணும் 3வது வாய்ப்பாடில் வகுப்படுது, ஸோ 3ல் 1, 3 இருக்குது, 6ல் 2 முறை இருக்குது, 9ல் 3, 3, 9, 27ல் 9 முறை இருக்குது. இப்போது இந்த 4 எண்ணுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கான்னா இல்லை, அப்போது ஒரே ஒரு வாய்ப்பாடில் தான் நம்ம வகுத்திருக்கோம், 3வது வாய்ப்பாடில் மட்டும்தான். ஸோ மீப்போவா 3. இப்போ நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். பின்னங்களின் மீசிமா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீசிமா பை பகுதி எண்களின் மீப்போவா. மீசிமா எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 20, மீப்போவா 3. அப்போ 20/3 கிடைச்சிருக்கு. இது சுருக்க முடியுமான்னா முடியாது. ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் நமக்கு 20/3. 4/9, 2/5, 6/8, 2/5 மீப்போவா காண்க. போன கணக்கில் மீசிமா கண்டுபிடிச்சோம், இந்த கணக்கில் மீப்போவா, அதாவது பின்ன வடிவத்தில் இருக்கிற எண்களுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகே, கேள்வி என்னென்னா பின்ன வடிவத்தில் இருக்கிற எண்களுக்கு மீப்போவா என்னன்னு சொல்லிட்டு உடனே உங்கள் மைண்டில் வர வேண்டியது அதுக்கான ஃபார்முலா தான். பின்ன வடிவத்தில் இருக்கிற எண்களுக்கான மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பின்னங்களின் மீப்போவா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீப்போவா பை பகுதி எண்களின் மீசிமா. தொகுதி எண்களின் மீப்போவா அப்படின்னும் போது தொகுதியில் என்னெல்லாம் எண்ணு இருக்குது பாருங்கள், அந்த எண்ணுக்கு மட்டும் மீப்போவா கண்டுபிடிங்க. 4, 2, 6, 2, ஸோ அந்த எண்களை எடுத்து எழுதி அந்த எண்களுக்கான பொதுவான வாய்ப்பாடு என்ன இருக்குன்னா 2வது வாய்ப்பாடில் தான் வகுப்படுது. 4ல் 2 முறை இருக்கும், 2ல் 1 முறை, 6ல் 3 முறை, 2ல் 1 முறை. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 4 எண்ணுக்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கா அப்படின்னா கிடையாது, ஏன்னா 2, 3 பகா எண்களாக மாறிப்போச்சு.
ஸோ அதுக்கு பொதுவான வாய்ப்பாடு இல்லை. வகுத்த ஒரே ஒரு எண் ரெண்டு மட்டும்தான். எனவே தொகுதி எண்ணோட மீப்போவா ரெண்டு. அடுத்து பகுதி எண்களின் மீசிமா கண்டுபிடிப்போம். 9, 5, 8, 5க்கான மீசிமா என்னன்னு பார்ப்போம். இந்த 4 எண்ணுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கானா? இல்லை. 3 எண்ணுக்காவது பொதுவான வாய்ப்பாடு இருக்கானு பார்த்தா அதுக்கும் கிடையாது. 5க்கு மட்டும்தான் பொதுவான வாய்ப்பாடு 5னு சொல்லியாச்சு. 5ஆல வகுக்கிறேன், 9 அப்படியே எழுதிடுங்க. ஏன்னா 9 5 வாய்ப்பாடில் கிடையாது. 5ல் எத்தனை 5 இருக்குன்னா ஒரு முறை இருக்கும், எடுத்து எழுதிக்கோங்க. 8 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5ல் ஒரு 5 இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நான் இதுக்கப்புறம் வகுக்க போகிறது கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்களன்னா 9, 8 பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்பட போகிறது கிடையாது, தனித்தனியாக தான் வகுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம உடனே ஆன்சர் சொல்ல, வகுத்த எண் 5, வகுக்க வேண்டிய எண்கள் 9, 8, அது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட 3 அதாவது 5×9×8 பெருக்கல் பலன் 360. பின்னங்களின் மீப்போவா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீப்போவா பை பகுதி எண்களின் மீசிமா. மீப்போவா எவ்வளோ பாருங்க, 2, மீசிமா 360, எடுத்து எழுதிக்கோங்க. 2 360 கேன்சல் பண்ணிக்கோங்க. 2×1=180. ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்களன்னா 1/180. எனவே இந்த கணக்குக்கான மீப்போவா 1/180 ஆகும். 140, 200 மீப்பேவா காண்க. இந்த ரெண்டு எண்ணுக்கும் பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வகுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. நீங்க பொதுவாக வகுக்கிற அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன நம்பர்ல வகுத்துட்டு போவாதீங்க, அது நேரத்தை வீணடிக்கும். எனவே பெரிய எண்களில் பொதுவாக ரெண்டு வாய்ப்பாடுக்கு வகுப்படுற எண் என்னன்னு பார்த்தீங்களனாக்கா, எனக்கு 10ஆல் வகுக்கிறேன். 10னாக்கா 140ல் 14 முறை இருக்குது. 200ல் எத்தனை 10னா 20 முறை எழுதியாச்சு. அடுத்து 14க்கும் 20க்கும் பொதுவான வாய்ப்பாடு 2. ஸோ 14ல் 7 முறை இருக்குது, 20ல் 10 முறை இருக்குது. அடுத்து 7, 10 நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 7, 10க்கும் பொதுவான வாய்ப்பாடு இருக்கான்னா இல்லை. ஏன்னா மீப்போவா என்பது என்னென்னா பொதுவாக வகுப்படுற எண்களோட பெருக்கல் பலன் தான் மீப்போவாவே. ஸோ என்னால் பொதுவாக வகுத்த வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்களன்னா 10, 2 தான். ஸோ 10, 2, 20. அப்போது இந்த எண்ணுக்கான மீப்பேவா 20. 324, 630 மற்றும் 342 மீப்பேவா காண்க. 3 எண்ணு கொடுக்கும்போது அதுக்கான மீப்பேவா எப்படி கண்டுபிடிக்கலான்னா தொடர் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்க போகிறோம். தொடர் வகுத்தல் முறையிலாம் 2 எண்ணு மட்டும்தான் நம்மால் வகுக்க முடியும். எனவே முதல் 2 எண்ணு மட்டும் எடுத்து தொடர் வகுத்தல் முறையில் மீப்பேவா கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் வரும் பாருங்க மீப்பேவான்னு சொல்லிட்டு, அந்த ஆன்சரோட தான் 3வது எண்ணோ சேர்த்து தொடர் வகுத்தல் கண்டுபிடிக்க போகிறோம். 324க்கும் 630க்கும் முதல்ல தொடர் வகுத்தல் கண்டுபிடிப்போம். இது ரெண்டில் எது ரொம்ப சின்ன எண்ணாக இருக்கோ அதுதான் வகுக்கும் எண். ஸோ 324 எனக்கு வகுக்கும் எண், 630 என்பது வகுப்படும் எண். எனவே 630 324ஆல் வகுங்க. எத்தனை முறை இருக்குன்னா ஒரு முறை தான் இருக்குது. 1, 324, 324. ஸோ 630ல் 324 போச்சுன்னா மீதி 306. இந்த கணக்குகளில் தொடர் வகுத்தல பொறுத்த வரைக்கும் மீதி தான் அடுத்த கணக்குக்கு வகுத்தியாக மாறி வந்துகிட்டே இருக்கும். இங்கே வகுக்கும் எண்ணானது அடுத்த ஸ்டெப்பில் வகுப்படும் எண்ணாக மாறி போயிடும். எனவே 306 என்ன பண்ணலான்னா 324ஆல் வகுங்க. அப்படி வகுக்கும்போது 324 எத்தனை முறை இருக்குன்னா ஒரு முறை தான் இருக்கும். 324லேருந்து 306 போச்சுன்னா 18. ஸோ இந்த 18 வகுக்கும் எண்ணம் ஆகிட்டு 306 உள்ளே வந்து வகுப்படும் எண்ணம் மாறி போயிடும். 306ல் 18 எத்தனை முறை இருக்குன்னா 17 முறை. ஸோ 18×17 306. இதோட மீதி எனக்கு 0னு கிடைச்சிது. எதால் வகுக்கும்போது மீதி 0னு கிடைக்குதோ அந்த எண்ணு தான் நமக்கு மீப்போவாவே. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஆன்சராக கிடைச்சிருக்கிற இந்த 18 அன் வந்து 342 வகுங்க. இந்த ரெண்டு நம்பரில் ரொம்ப சின்ன நம்பர்னால் 18 தான். 18 வகுக்கும் எண்ணாக எடுத்துகிட்டு 342 வகுப்படும் எண்ணாக எடுத்துக்கோங்க. 342ல் 18 எத்தனை முறை இருக்குன்னா 19 முறை இருக்குது. 18×19=342. ஸோ மீதி எனக்கு 0னு கிடைச்சிது. எதால் வகுக்கும் போது மீதி 0னு கிடைக்குதோ அதுதான் மீப்பேவா. எனக்கு 18 தான் இந்த கணக்குக்கான மீப்பேவா. மீப்பேவா கண்டுபிடிக்கிறதுல அடுத்த மெத்தடு நமக்கு கோவைகளாக கொடுத்துடுவாங்க. அதாவது இயற்கணித கோவைகள் கொடுத்துட்டு அதன் மூலமாக மீப்பேவா மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். முதல் கோவை, 2வது கோவை. இந்த ரெண்டு கோவையில் இருக்கிற எண் என்னென்னு பார்த்தீங்களன்னா 16, 4. ஸோ முதல்ல எண்ணுக்கான மீப்பேவா என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. 16க்கும் 4க்கும் பொதுவான வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு மட்டும்தான். 16ல் 4 முறை இருக்கும், 4ல் 1 முறை தான் இருக்கும் எனக்கு. அடுத்து 4க்கும் 1க்கும் பொதுவான வாய்ப்பாடு இல்லை. ஸோ அதனால் வகுக்க முடியாது. வகுத்த ஒரே ஒரு எண் 4. ஸோ நம்பருக்கான மீப்போவா 4. தனித்தனி எழுத்துக்கான மீப்போவா கண்டுபிடிப்போம்.
மீப்பவா எண்ணுக்கு நாலுன்னு எழுதியாச்சு. எழுத்துன்னு பார்த்தீங்களா பொதுவாக இருக்கிற எழுத்து எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மீப்பவா பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொடர் ரெண்டு கோவை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்துலேயுமே இருக்கணும், ஆனால் அடுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும். இப்போ எக்ஸ் கியூபோவும் எக்ஸுவும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது எதுன்னு பார்த்தீங்களன்னா எக்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து ஒய்யோட கம்பேர் பண்ண மேலே எந்த எழுத்துமே இல்லை, ஸோ நான் ஒய் எடுத்து எழுத முடியாது. மீப்போவாவோட லாஜிக்கு அண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்களன்னா, இப்போ ரெண்டு தொடர் அல்லது ரெண்டு கோவை கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கணும், அதுலேயும் அடுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதுதான் லாஜிக்கு. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த தொடரில் இருக்குது, ரெண்டாவது தொடர்லேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது, ஆனால் இங்கே அடுக்கு மூணு இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதில் ரொம்ப சின்னது எதுன்னு பார்த்தீங்களன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று தான். அதை எடுத்து மீப்போவா எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ரெண்டுலேயும் ரொம்ப சின்னது சின்ன காரணி எதுன்னு பார்த்தீங்களன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான். எனவே இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. எனவே கொடுத்துருக்கிற இந்த இயற்கணித கோவையோட மீப்போவா என்னன்னு பார்த்தீங்களன்னா 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதை இன்னும் எளிமையாக மைண்டில் வைக்க ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்களன்னா முதல்ல எண்ணுக்கான மீப்போவா என்னன்னு கண்டுபிடிங்க, அது தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டு அடுத்து எழுத்து நம்ம கம்பேர் பண்ணணும். எழுத்துனாக்கா இப்போ எக்ஸு ஒய்யு அப்படின்னு தனித்தனி எழுத்துக்களாக கொடுத்தாங்கன்னா ரெண்டு கோவையாக இருக்கும்போது ரெண்டுத்துலேயும் அந்த எக்ஸ் இருக்கா ஒய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ரெண்டுத்துலேயுமே இருந்துச்சுன்னா அடுக்கு சின்னதை எடுத்து எழுதுங்க, இல்லைன்னா எடுத்து எழுதக்கூடாது. அடுத்தது காரணிகள் பார்த்தீங்களன்னா ரெண்டுத்துலேயும் அந்த காரணி இருக்கணும், ஆனால் அடுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும். இது மாதிரி இருக்கிற எண்களோட தொகுப்பு தான் நமக்கு மீப்போவாவே. 24, 30, 42 மீசிமா மற்றும் மீப்போவா காண்க. மூணு எண்ணு கொடுத்துட்டு அதோட மீசிமா மற்றும் மீப்போவா கண்டுபிடின்றாங்க. முதல்ல மீசிமா கண்டுபிடிப்போம். மீசிமா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தி 24, 30, 42 பொதுவான வாய்ப்பாடு இருக்கான்னு பார்த்தா 6 இருக்குது பொதுவாக. ஸோ 6 வகுத்துக்கோங்க. 25 இருக்குது, 30 முறை இருக்குது, 42 முறை இருக்குது. அடுத்து நம்மக்கிட்ட கடைசியாக நின்னது 4, 5, 7 மட்டும்தான். இந்த மூணு எண்ணுக்கும் பொதுவான வாய்ப்பாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்களன்னா பொதுவான வாய்ப்பாடுகள் கிடையாது. பொதுவான வாய்ப்பாடு இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் 5, 7 பகா எண்கள் வந்துடுச்சு. பகா எண்களுக்கு எப்பவுமே பொதுவான வாய்ப்பாடுகள் கிடையாது. அடுத்து இந்த எண்கள் தனித்தனியாக தான் வகுத்தாகணும். முதல்ல நான் 4 வகுக்கிறேன். அப்படி வகுக்கும் போது 4 ஒரு முறை இருக்கும், 5 போகாது எடுத்து எழுதிக்கோங்க, 7 போகாது எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 5, 7 ஒரு வாய்ப்பாடுன்னா நான் 5 வகுத்துக்கிறேன், 1 அப்படியே எடுத்து எழுதிட்டு 5 ஒரு முறை இருக்கும், 7 இருக்காது, ஸோ 7 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து 7 வகுக்கிறோம், 1 அப்படியே எழுதிக்கோங்க, இந்த 1 அப்படியே எழுதிட்டு 7 ஒரு முறை இருக்குது. ஸோ இப்போ வகுத்த எண்கள் என்னென்னு பார்த்தீங்களன்னா 6, 4, 5, 7 இந்த 4 எண்ணுக்கான பெருக்கல் பலன் 840. இந்த கணக்குக்கான மீசிமா 840 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த 3 எண்ணுக்கான மீப்போவா என்னன்னு பார்ப்போம். மீப்போவாவுடைய பொதுவான பண்பு 3 எண்ணு கொடுத்துருக்காங்கன்னா 3 எண்ணும் ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும், அது பேர் தான் மீப்போவா. 24, 30, 42 பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்களன்னா 6. ஸோ 6 வகுக்கலாம். 24 முறை இருக்குது, 30 முறை, 42 முறை இருக்குது. அடுத்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிற எண்கள் 4, 5, 7 இந்த 3 எண்ணும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடு வகுப்படுமானா வகுப்படாது. எனவே இதுக்கு மேலே வகுக்க நம்மக்கிட்ட எந்த எண்ணுமே இல்லை, வகுத்த ஒரே எண்ணு 6 தான். ஸோ இந்த கணக்குக்கான மீப்போவா 6 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 14, 56, 91 மற்றும் 84 மீசிமா காண்க. மீசிமா கண்டுபிடிப்போம். இந்த 4 எண்ணும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடு வகுப்படுதான்னா எனக்கு 7 வாய்ப்பாடு வகுப்படுது. 7 வகுப்போம். 14 2 முறை இருக்குது, 56 8 முறை இருக்குது, 91 முறை இருக்குது. அடுத்து 84 12 முறை இருக்குது. நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிற இப்போ இந்த எண்களில் 4 எண்களுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கான்னு பார்த்தீங்களன்னா 4 எண்ணுக்கு பொதுவான வாய்ப்பாடு இல்லை. ஏன்னா காரணம் இடையில வந்து ஒரு பகா எண் வந்துடுச்சு. ஸோ 3 எண்ணுக்கு ஒரு பொதுவான எண் இருக்கா அப்படின்னு பார்த்தா 3 எண் வகுப்படுற மாதிரியான ஒரு வாய்ப்பாடு 2 இருக்கு. ஸோ 2 வகுத்துக்கோங்க. 2 ஒரு முறை கிடைக்கும், 8 4 முறை, 13 வகுப்படாது அப்படியே எழுதிக்கோங்க. 12 6 முறை இருக்கு, எழுதியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 3 எண்ணுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கான்னா இல்லை, 2 எண்ணுக்கு தான் இருக்குது. 4, 6 மட்டும் 2 வாய்ப்பாடு இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. 2 வகுக்கும் போது 4 2 முறை, 13 போகாது அப்படியே எழுதிக்கோங்க. 6 3 முறை இருக்குது. அடுத்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிற இந்த 3 எண்ணுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கான்னா 2 இல்லை, தனித்தனியாக தான் வகுத்தாகணும். காரணம் 2, 13 அண்ட் 3 என்பது பகா எண்கள், எனவே தனித்தனியாக தான் வகுத்தாகணும்.
முதல்ல ரெண்டாவது வகுத்துக்கிறேன், அடுத்து மூணாவது வகுத்துக்கிறேன், அடுத்து பதிமூணாவது வகுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வகுத்த எண்களினுடைய பெருக்கல் பலன் தான் நமக்கு மிஸ்ஸிமா ஏழு ரெண்டு ரெண்டுன்னு மூணு முறை இருக்குது. மூணாலையும் அடுத்து பதிமூணாலையும் பெருக்கியிருக்கேன். இந்த இதோட பெருக்கல் பலன் 2184. ஸோ இந்த கணக்கான ஆன்சர் 2184. நீங்கள் இவ்வளோ லென்த்தாக போட்டு உங்கள் காலத்தை வீணடிக்காதீங்க. நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களை காட்டுறேன். இது நீங்களாக போட்டு பழகும்போது எத்தனை ஸ்டெப்ஸ் கட் பண்ணி உடனே ஆன்சர் சொல்லலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நாலு எண்ணம் கொடுத்துருக்காங்கன்னா நாலு எண்ணம் பொதுவாக ஒரு வாய்ப்பாளில் வகுப்பட்டுதானே பாருங்கள். எனக்கு ஏழாவது வகுப்பட்டது. ஓகே, ஏழாவது வகுத்து இந்த ஆன்சர் கிடைச்சிது. இந்த நாலு எண்ணம் பொதுவாக ஒரு நம்பரில் வகுப்படுமான்னு பார்த்தீங்களா, நாலு எண்ணம் பொதுவாக வகுப்படாது, மூணு எண்ணம் மட்டும்தான் வகுப்படுது. ஸோ ரெண்டாவது வகுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த எண்ணெய் கிடைச்சிது. இந்த மூணு எண்ணும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னாக்கா மூணு எண்ணெய் வகுப்படலை, ரெண்டு எண்ணெய் மட்டும்தான் வகுத்தது, அதை ரெண்டாவில் வகுத்துக்கிட்டேன். அடுத்து கடைசியாக என்ன கிடைச்சதுன்னா 2 13 3. இதுக்கு மேலே நீங்கள் வகுக்க வேண்டியதே கிடையாதுங்க. என்ன பண்ணியிருக்கலாம், 7 2 2 மட்டும் எடுத்து எழுதிட்டு வகுக்க வேண்டிய 2 13 3 எழுதி உடனே அதோட பெருக்கல் பலன் சொல்லலாம். காரணம் என்னென்னா, இதுக்கு அடுத்து எனக்கு இது பகா எண்கள் என்பதனால தனித்தனியாக தான் நான் வகுத்தாகணும். ஸோ தனித்தனியாக வகுத்து உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் உடனே வகுக்க வேண்டிய எண்ணும் வகுத்த எண்ணையும் பெருக்கி உடனே மீசிமா சொல்லியிருக்கலாம். இங்கே கலப்பு பின்ன வடிவ பின்னங்களை கொடுத்துட்டு மீப்போவா மற்றும் மீசிமா கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி எண்ணுக்கு தான் மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கணும்னு இல்லை, பின்ன வடிவத்துலேயும் கண்டுபிடிக்கலாம். அதுவோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்தையும் கொடுத்துருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். கலப்பு பின்னம் கொடுத்துருந்தா அதை தகா பின்னமாக முதல்ல மாற்றிக்கோங்க. எப்படி 4 1/2னாக்கா கலப்பு பின்னமாக மாற்றுறது, இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டும் இங்கே இருக்கிற இந்த முழு எண்ணும் பெருக்கிக்கோங்க. 2 4 8 8 கூட 1 கூட்டி 9/2 எழுதிக்கோங்க. அடுத்து 6/2 பின்ன வடிவத்தில் தான் இருக்குது, இது சுருக்க முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிக்கோங்க. அப்படி சுருக்கும் போது ரெண்டாம் வாய்ப்பாளில் சுருக்கலாம், 2 1 2 3. ஸோ இது முழு எண்ணா 3 கிடைச்சிது. அடுத்து இந்த கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றலான்னா, பகுதியில் இருக்கிற 2 முழு எண்ணெய் 10 பெருக்கிக்கோங்க. 2 10 20, அது கூட 1 கூட்டினீங்களாண்ணா 21/2. இப்போ கலப்பு பின்னத்தெல்லாம் தகா பின்னமாக மாற்றியாச்சு, கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இதுக்கு வரைக்கும் மீசிமா மீப்போவா கண்டுபிடிச்சா போதும். இந்த 3 என்பதை நான் 3/1 எழுதிக்கிறேன் கணக்குக்காக. இப்போ மீப்போவா முதல்ல கண்டுபிடிப்போம். மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. பின்னங்களின் மீப்போவா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீப்போவா பை பகுதி எண்களின் மீசிமா, கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர். ஸோ எதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும், எதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். மீப்போவா வேணும்னா தொகுதியில் இருக்கிற எண்ணுக்கு மட்டும் மீப்போவா கண்டுபிடிங்க. தொகுதியில் என்ன இருக்குது, 9 3 21, இதுக்கான மீப்போவா கண்டுபிடிப்போம். இந்த மூணு எண்ணுக்கும் பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்களன்னா மூணாம் வாய்ப்பாடு மட்டும்தான். 9 மூணு முறை இருக்குது, 3 ஒரு முறை, 21 7 முறை. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மூணு எண்ணும் பொதுவாக ஒரு வாய்ப்பாடில் வகுப்படுமானா, வகுப்படாது. எனவே மூணால் மட்டும்தான் நான் வகுத்தேன் மீப்போவா 3 சொல்லியாச்சு. தொகுதி எண்ணோட மீப்போவா 3. இப்போது பகுதி எண்களின் மீசிமா கண்டுபிடிப்போம். 2 3 கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ 2 1 2 மீசிமா என்னன்னு பார்த்தீங்களா 2 மட்டும்தான். இப்போ ஆன்சர் சொல்லிடலாம். பின்னங்களின் மீப்போவா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீப்போவா பை பகுதி எண்களின் மீசிமா. மீப்போவா என்ன கண்டுபிடிச்சோம், 3/3. மீசிமா என்னன்னு பாருங்கள், 2. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் 3/2 கிடச்சிருக்கு. இந்த 3/2 நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸில் 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். 3/2 ஆப்ஷனா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கலப்பு பின்னமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த எண்ணெய் கலப்பு பின்னமாக மாற்றிக்கோங்க. 3 2 வகுங்க. அப்படி வகுக்கும் போது ஈவு என்ன கிடைச்சிது, 1. மீதி என்ன கிடைக்குதுன்னா 1. ஓகே, என்ன சொல்லலான்னா ஈவு எடுத்துகிட்டு வந்து முழு எண்ணாக கொடுத்துட்டு மீதியை தொகுதி எண்ணாகவும் வகுத்த எண்ணெய் பகுதி எண்ணாகவும் கொடுத்துருங்க. இதுக்கு பேர் தான் கலப்பு பின்னம். இப்போ மீப்போவா கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து மீசிமா கண்டுபிடிப்போம். மீசிமாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னங்களின் மீசிமா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீசிமா பை பகுதி எண்களின் மீப்போவா. ஸோ தொகுதி எண்ணில் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. தொகுதி எண்ணில் என்ன இருந்தது, 9 3 21, அதுக்கான மீசிமா முதல்ல கண்டுபிடிப்போம். இந்த மூணு எண்ணுக்கு பொதுவான ஒரு வாய்ப்பாடுனா 3 மட்டும்தான். 9 3 முறை, 3 ஒரு முறை, 21 7 முறை இருக்குது. அடுத்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கிற இந்த 3 7 பொதுவான ஒரு வாய்ப்பாடு இருக்கானா, இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே பகாயன்கள், தனித்தனியாக தான் வகுத்தாகணும்.
அதுக்கு பதிலாக மிசிமா தானே வேணும் நமக்கு. மிசிமா இஸ் ஈக்குவல் டு வகுத்த எண் மூணையும் அண்ட் வகுக்க வேண்டிய எண்கள் மூணு ஏழையும் எடுத்து எழுதி அதோட பெருக்கல் பலன் 63 சொல்லியாச்சு. இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற கணக்கோட மிசிமா. அடுத்து மீப்போவா கண்டுபிடிப்போம். மீப்போவானா பகுதியில் இருக்கிற எண் என்னன்னு பார்த்தீங்களான்னா 212. 212க்கு பொதுவான வாய்ப்பாடு கிடைச்சாதான் அது மீப்போவா. இந்த மூணு எண்ணுக்கும் பொதுவான ஒரு வாய்ப்பாடு கிடையாது. எனவே அதாவது பொதுவான வாய்ப்பாடுன்னா 212 இந்த மூணு எண்ணுமே ஒரு வாய்ப்பாடில் வகுப்படணும். அப்படி வகுப்படுற ஒரே ஒரு எண் ஒன்று மட்டும்தான். ஸோ மீப்போவா 1 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ மீசிமாவும் கண்டுபிடிச்சாச்சு, மீப்போவாவும் கண்டுபிடிச்சாச்சு. மீசிமா 63, மீப்போவா 1. பின்னங்களின் மீசிமா இஸ் ஈக்குவல் டு தொகுதி எண்களின் மீசிமா பை பகுதி எண்களின் மீப்போவா. தொகுதியில் என்ன கண்டுபிடிச்சோம்? மீசிமாவா 63, மீப்போவாவா 1 கண்டுபிடிச்சோம். 63 ஒன்றால் வகுத்தீங்களேன்னா 63. ஸோ இந்த கணக்கான மீசிமா அதாவது பின்ன எண்களின் மீசிமா 63. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா முறையே 3 மற்றும் 60. அவற்றின் முதல் எண் 12 எனில் மற்றொரு எண்ணை காண்க. எப்பவுமே கேள்வி படித்த உடனே அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்குற ஐடியா வச்சு எந்த ஃபார்மில் பயன்படுன்றதை உடனே மைண்டுக்கு கொண்டு வாங்க. அப்படி பயன்படுற ஃபார்மில் என்னன்னு பார்த்தீங்களன்னா முதல் எண் இன்ட்டு இரண்டாவது எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா. இந்த ஃபார்மில் தான் இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்குற மதிப்புகளை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் உடனே சொல்லிடலாம். கொடுத்துருக்குற எண்ணுனாக்கா ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்னன்னு பாருங்க, முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா. முதல் எண் 12, இரண்டாவது எண் தெரியாது, அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மீப்போவா இந்த கணக்கில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 3 சொல்லி கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கோங்க. மீசிமா எவ்வளோன்னு பார்த்தீங்களன்னா 60 எழுதிக்கோங்க. நமக்கு இரண்டாவது எண்ணு தான் வேணும், 12 தேவை கிடையாது. ஸோ 12 அடுத்த சைட் கொண்டு வரும்போது வகுத்தலாம் மாறிக்கும். எனவே 3 60 12 வகுத்தீங்களேனாக்கா கேன்சல் பண்ணி பாருங்கள், 15 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த கணக்கை இவ்வளோ லென்த்தாக நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. கணக்கை படித்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்பவுமே ப்ராக்டிஸ் வில் மேக் பர்ஃபெக்ட். இந்த ஃபார்முலாவை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணக்குகளை நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் படி போட்டு பாருங்கள். ஒரு முறைக்கு 2 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அதில் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியாஸை கொண்டு எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம், எவ்வளோ ஷார்ட்டாக இந்த ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னு மட்டும் மைண்டில் கொண்டு வாங்க. இந்த கணக்கை நானே போட்டிருந்தேன்னா ஆன்சர் உடனே போட்டிருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்களன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா இரண்டாவது எண்ணை தான் கேட்குறாங்க. இரண்டாவது எண்ணுக்கான ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இரண்டாவது எண் இஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட்டு மீசிமா பை முதல் எண். மீப்போவான்னாக்கா எவ்வளோ? 3 இன்ட்டு மீசிமா 60 பை இரண்டாவது எண் 12. 12 1 12 5 3 5 15 அவ்வளோதான் ஆன்சர்.